பால் நல்லதா இல்லையா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது கூட சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பால்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ பால்ன்றது ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவுப் பொருள். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நல்ல போதுமான அளவுக்கான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். தம்மா தூண் இருக்கக்கூடிய உயிரினத்தை நல்லா பெருசாக வளர வைக்கிறதுக்கான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் சரியாகவே இருக்கும். இந்த ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் இதை தவிர பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம், வாட்டர்லேருந்து ஹார்மோன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த பாலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றது. இந்த லாக்டோஸ் அப்படின்றது ஒரு டபுள் சுகர் மாலிக்யூல். நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சுட்டு போல ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை அப்படின்ற மாதிரி. இது வந்து இரட்டை சர்க்கரை, சர்க்கரையோட ஒரு வகை. இதை செரிமானம் பண்ணுறதுல உடம்புல நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு 70% அப்படின்ற அளவுக்கு ஆவரேஜாக மக்களால் இதை ஜீரணம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இதோ இந்த மாதிரி இதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ந்த உயிரினங்களுக்கு பால் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தைய டைமோட முடிஞ்சதோ அதுக்கப்புறம் பால் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுவாக கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. வீகன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க, இந்த லாக்டோஸ்ன்ற இந்த சுகரை செரிமானம் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா உடம்புல லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்காது. இந்த என்சைம் எதுக்குன்னா இந்த லாக்டோஸ்ன்ற இந்த சர்க்கரையை செரிமானம் பண்ணுறது, அது இல்லாத தான் பிரச்சனை. கூட இன்னொன்று இருக்குது, கேசின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூல் அது. அதையும் ஒரு சில பேருக்கு செரிமானம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். கேசோமார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு பெப்டைட் ஸ்ட்ரக்சர், இது வந்து என்னென்னா ஒழுங்காக செரிமானமாகாத இந்த கேசின் ப்ரோட்டீன் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுவும் ஒரு வகையான செரிமான குளறு தான். ஆன்டிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல்வேறு வகையான இம்யூனோக்ளோபுலின்ஸ் இதெல்லாம் இந்த பால்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது ஒத்துக்காமல் ஒரு சில பேருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ முக்கியமாக பார்க்க போனால் இந்த லாக்டோஸு, கேசின், அப்புறம் இந்த ஆன்டிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி செரிமானமாகாத விஷயங்கள், ஒழுங்காக செரிமானமாகாத விஷயங்கள் உடம்புல நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது ஒருத்தருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஒரு சில அலர்ஜி பிரச்சனையெல்லாம் இருக்கும் சில பேருக்கு. என்ன மாதிரினா ஒவ்வொருத்தங்களுக்கு வயிறு அப்செட்டாக இருக்கிறது, ஒரு சில பேருக்கு சளி அடிக்கடி பிடிக்கிறது, ஒழுங்காக தூக்கம் வராமல் இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு பதட்டம், படபடப்பு அந்த மாதிரி இதுவாக இருக்கிறது, அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக வர்றது, ஒரு மாதிரி மனநிலை ரொம்ப ஒரு மாதிரி மாறி மாறி ஒரு குழப்பமாக இருக்கிறது, அந்த எக்ஸிமான்னு சொல்லுவாங்களா அந்த தோல் சம்மந்தமான பிரச்சனை, ஏதாவது தடிப்பு அரிப்பு மேபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கான ஒரு சில அறிகுறிகள். இது எல்லாருக்குமேலாம் வராது, பால் குடிக்கிற எல்லாருக்குமேலாம் வராது. யார் யாருக்கு இந்த செரிமானத்தில் சிக்கல் இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வரும். பால் ஏன் அவசியம்? சரி, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா பால் வந்து டேஞ்சர் தானே, குடிக்கக்கூடாது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. பால்ன்றது ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு குழந்தை அப்படின்ற ரேஞ்சில் இருக்கக்கூடிய உயிரினத்தை நல்லா வளர வைக்கிறதுக்கு பால்ன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ இந்த பாலில் தான் பார்த்தோன்னா ப்ரோட்டீனு, விட்டமின்னு, மினரல்ஸு, எக்கச்சக்கமான என்சைம்ஸு, அயனு அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக விட்டமின் ஏடி, கே2, பயோட்டின், பி விட்டமின்ஸு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப 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 அடிப்படையான விஷயங்கள். எந்த அளவுக்குன்னா நம்ம உடலுடைய அடிப்படை இயக்கங்களுக்கு இதுங்கெல்லாம் தேவை. நம்ம அந்த நல்லா காது கேட்கறதுக்கு, கண்கள் ஒழுங்காக பார்க்கறதுக்கு, எலும்போட உறுதிக்கு, பல், அப்புறம் உங்கள் முடி, நகம், உங்களோட தெளிவான ஒரு சிந்தனைக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த ஊட்டச்சத்துக்கள் பால்லேருந்து ரொம்ப அடிப்படையாக கிடைக்கும், நல்ல தரமானதாகவே கிடைக்கும். இப்போ பார்க்க வேண்டிய பிரச்சனை என்னென்னா அந்த பாலை செரிமானம் பண்ணுறதுக்கான சக்தியை நம்ம உடம்பு இழந்திருக்கு, அதுதான் விஷயம். ஸோ அதுங்க நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா பால் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருளாக மாறும். அதுக்கு நம்ம நம்மளை சரி பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா நம்மளுடைய உணவு முறை சரியில்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. அதுங்களை சரி பண்ணோம்னா பால் நமக்கு நல்ல பயனை கொடுக்கும். ஹவு டு ஃபிக்ஸ் இட்? சரி, இதுங்களை எப்படி சரி பண்ணுறது?
ஸோ இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப புதிய விஷயம் கிடையாது. இதாவது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்றலாம் கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே எல்லாரும் நம்மளுங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா கல்ச்சர்லையும் எல்லாருமே இதெல்லாத்தையும் எப்படியோ இயற்கையோட ஏதோ ஒரு வழிகாட்டுதலின் பேரில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் தான் இந்த நொதிக்க வைக்கிறது, இந்த ஃபெர்மெண்டேஷன். ஸோ நம்ம தயிர் போடுறோம்ல, தயிர், வெண்ணெய், நெய், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பாலை நம்மளால் செரிக்க வைக்க முடியல அப்படின்னா அதை நம்ம உடம்புக்கு வெளியவே செரிக்க வைக்கிறது, அந்த தயிர் பெற போடுறது. ஸோ அந்த பாக்டீரியாக்களோட உதவியால் இருக்கக்கூடிய இந்த லாக்டோஸு, கேசீனு, அப்புறம் இந்த இம்யூனோக்ளோபின்ஸு, இதெல்லாத்தையும் நம்ம பாலை நொதிக்க வைக்கிறது மூலமாக அதுங்களை சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு தயிர், சார் க்ரீமு, கெஃபிரு, வெண்ணெய், நெய், அப்புறம் இந்த சீஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த நொதித்தல் மூலமாக நம்ம உடம்பால் செரிக்க முடியாத விஷயங்களை நம்ம செரிக்க வைக்க முடியும் வெளியிலே, நம்ம உடம்புக்கு வெளியே. ஸோ அதை சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. நம்ம நொதிக்க வைக்கும்போது இந்த லாக்டோஸ் அப்படின்ற இந்த சுகரை இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும், இந்த கேசின்ற ப்ரோட்டீன் எல்லாத்தையும் அதுவே செரிமானம் பண்ணிடும், இந்த இம்யூனோக்ளோபின்ஸ்லாம் கரெக்டான அளவில் ப்ரோக்கன் டவுன் ஆகிடும், நம்ம உடம்பால் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரியான ஒரு தன்மையில். ஸோ இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பால் ஒருவேளை ஒத்து வரல அப்படின்னாலும் தயிர், வெண்ணெய், நெய், இந்த சீஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம பால் சாப்பிட்டுக்கலாம். பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, பால் குடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாகவே பால் குடிக்கலாம். ஒருவேளை பிரச்சனை இருக்குன்றவங்க அந்த மாதிரியான அது ஒரு ப்ரோக்கன் டவுனான ஒரு ஃபெர்மெண்டட் ஃபார்மில் நம்ம அதை எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே நேச்சுரலான பால், அது மட்டும்தான். ஸோ நம்ம கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணது, பாக்கெட்டில் வந்தது, அதை பற்றிலாம் நம்ம சொல்லலை. முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை எப்போ வரும்னா, இந்த கம்பெனிகள்லேருந்து வாங்கக்கூடிய இந்த ப்ராசஸ்டு மில்கில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா பேருக்கு வரும். நார்மலாக நேச்சுரலான பால் குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் அவ்வளோ பெருசாக வராது. இந்த பால் குடித்தா எதுவும் பிரச்சனை இருக்கவங்களும் நார்மலான இந்த நேச்சுரலான உண்மையான பால் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் அவ்வளோ பெருசாக வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனிஸ்லலாம் என்னென்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆடிட்டிவ்ஸ்லாம் நிறையா போடுவாங்க. முதல்ல அவங்க உற்பத்தி பண்ணுறது பாலானே கூட நமக்கு தெரியாது. நீங்களே நம்ம ஊர் நியூஸ் சேனல்ஸ்லேயே எக்கச்சக்கமான தடவை இந்த பாலை பற்றி, அதில் நடக்கக்கூடிய கலப்படங்களை பற்றி நிறையா நியூஸ்லலாம் வந்திருக்கு. ஸோ அதை தேடி பாருங்கள், சும்மா போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு பெரிய டாபிக், அதனால் அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பலை. நம்ம நேச்சுரலான மில்க், இந்த இயற்கையான அந்த பால் தான் உண்மையான பால். அந்த பால்லேயே ஒரு உயிர் இருக்குது. என்னென்னா நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா பால், அதை செரிமானம் பண்ணுறதுக்கான இந்த நுண்ணுயிர்கள்லாம் அந்த பால்லே இருக்கும். ஸோ அது நேச்சுரலான மில்காக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது உண்மையிலேயே மாடு வளர்க்குறாங்க, கரெக்டாக அதுக்கு புல் அந்த மாதிரி விஷயங்கள் தாவரங்கள் தான் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் அவங்கள்ட்டருந்து வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பால் சாப்பிடலனாலும், பால் சாப்பிட முடியல அப்படின்னாலும், பால் செரிமானம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பாலுக்கு பதிலாக என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத பார்த்தோம். அது ஒரு தற்காலிகமான நிவாரணம் தான். முழுமையான நிவாரணம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக இப்போ பால் உங்களால் செரிக்க முடியாமல் போகுது அப்படின்னா அது ஒரு சாதாரண இதுவாக ஏதோ ஒரு சின்ன ஒரு இது எனக்கு இதை ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சும்மா கடந்து போயிடக்கூடாது. பாலுன்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருள், அதை நம்மளால் செரிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா உடம்புல நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரியான டெஸ்டெல்லாம் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வேணும் அப்படின்றது நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒய் வி கெட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி நம்ம சேனலில் இருக்குது, நான் வேணால் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன், அதை போய் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ உங்கள் உடம்புல பிரச்சனைகள் இருக்கும்போது அது இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரியான ஒரு வெளிப்பாடாக வெளிப்படும். ஸோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்கள். ஸோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் பண்ணணும். முதல்ல ஜங்க் ஃபுட்டை நீங்கள் கட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்னா இந்த ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு கார்ப்ஸு, ப்ராசஸ்டான ஃபுட்ஸு, இந்த கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அது இதுன்னு எல்லா கெமிக்கல்ஸும், இதுங்க மூலமாக செஞ்ச எந்த பொருளாக இருந்தாலும் இதுங்க எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணணும். அது வெளிநாட்டுக்காரங்களோட சிப்ஸு, பர்கராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊர்க்காரங்களோட முறுக்கு மிச்சராக இருந்தாலும் சரி, அந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்க. கரெக்டாக பகல்னா முழிச்சிட்ருக்கிறது, நைட்னா கரெக்டாக தூங்குறது, ஏதோ ஒரு வகையில் உழைப்பு செலுத்துறது, மனசை கொஞ்சம்
கரெக்டாக வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கை முறை என்னன்றது தெரியும் இல்லையா. அந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் போங்க. மூணாவது, ஏதாவது ஒரு டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய டாக்டர், அவங்க அலோபத்தியாக இருக்கலாம், இல்லை சித்த மருத்துவமாக இருக்கலாம், அக்குபஞ்சராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஒரு டாக்டரை பார்த்துட்டு உங்கள் உடம்பை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டயட்டுக்குள்ளே போங்க. அது என்ன டயட்டாக வேணால் இருக்கலாம், கார்னிவோர் டயட்டாக இருக்கலாம், மியூக்கஸ் டயட்டாக இருக்கலாம், பேலியோ டயட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு டயட்டு, இல்லை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்லிருந்து கொஞ்சம் அந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் தவிர்த்து கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்ற மாதிரியான ஏதோ ஒரு டயட்டு, இல்லை ஒரு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட்ரி சேஞ்சஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அதுங்களை பண்ணுங்கள். இதுங்களை பண்ணும்போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிட்டீங்க, லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டீங்க, கரெக்டான டயட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க, அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா, முதல்ல நீங்கள் இந்த பால் பொருட்களை முதல்ல நீங்கள் சாப்பிட வேண்டியது நெய். ஏன்னா நெய் வந்துட்டு ரொம்பவே ஒரு செரிமானமாக்கப்பட்ட ஒரு பொருள். அதில் சொல்லப்போனால் அந்த கேசின் ப்ரோட்டீனு, லாக்டோஸ் சுகர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. ஆல்மோஸ்ட் அது ஒரு பியூரான ஃபேட்டு மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு செரிமானமாகறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த நெய் நல்ல, அதுவும் நல்ல குவாலிட்டியான உண்மையான நெய்யான்னு பார்த்துக்கோங்க. கம்பெனியில் வாங்குறது, கடையில் வாங்குறதுலாம் இப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு வீட்டிலே செஞ்ச மாதிரியான ஒரு இதுவாக கரெக்டான ஒரு உண்மையான பால்லேருந்து எடுக்கப்பட்ட உண்மையான நெய்யாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான இதுவாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் மேபி 5-6 வாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலம். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு உடல்நிலை நல்லா மேம்படுறது தெரியும். இந்த பால் பொருட்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. கடைசியாக கொஞ்சம் சீஸ் அந்த இதுங்களை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண உடம்பு நல்லா டெவலப் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கும்போது உங்களோட ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். மேபி ஒரு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ உங்களோட ஹெல்த்து ஃபிக்ஸ் ஆகிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ இல்லை வேறு உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம், கை கால் வலிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது முகப்பருவு மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலையும் உங்களோட டயட்டையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது சரியாயிரும். அது அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது உங்களுடைய உணவில் அந்த அலர்ஜின்ற மாதிரியான அந்த ரியாக்ஷன்லாம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பாலே குடித்தாலும், பால் குடிக்கும்போது உங்களுக்கு முன்னாடி அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸோ கேசினோ உங்களுக்கு முன்னாடி பால் செரிமானம் மட்டும் இல்லாத பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த வெண்ணெய் நெய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த நல்ல உணவுகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜங்க் ஃபுட் தான் உங்களுடைய வாழ்க்கைன்ற மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, நல்ல உணவுகள் போகும்போது ஒரு டீடாக்ஸ் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். திடீர்னு சளி பிடிக்கலாம், இல்லை ஏதாவது காய்ச்சல் வரலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டான ஒரு இதில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க உங்களோட டயட்டையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும். அதுக்கு ஒரு டாக்டரோட கைடன்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கு மாட்டுப்பால் ஒத்துக்கலைன்னா ஆட்டுப்பால் அதெல்லாம் கூட ஒத்துக்கும். ஆட்டுப்பால், கழுதப்பால், ஒட்டகப்பால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பால்கள் இருக்கு. எல்லாமே ரொம்ப 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 மருத்துவ குணம் ரொம்ப மிக்கது. ஒருவேளை உடம்பு சரியில்லாத மாதிரியான சுச்சுவேஷன் மாதிரி இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்த மருத்துவர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அவங்க கூட எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றலாம் கூட கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நேச்சுரலாக சாப்பிடுங்க, நல்லா ஹெல்தியாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் அந்த மாதிரியாக இருக்கவங்கள்ட்ட வாங்குங்க. அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வேர்ல்டே நீங்கள் காப்பாற்றுன மாதிரி இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு பொல்யூஷன்லேருந்து உங்களுக்கும் தரமான உணவு கிடைக்கும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 30 வயசு ஆகிறதுக்குள்ளேயே இப்போலாம் ஏன் நிறைய பேருக்கு முடி கொட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலான்னா போய் பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். அதோட பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.